எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே 1.5 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன். அவுட் சைடில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இங்கே மூணு விதமான சாலம் தராங்க. அதுலேயே சிக்கன்லாம் ரொம்ப காரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5:30 ரெடி ஆயிரும். கஸ்டமர் தான் எல்லா பக்கத்தும் சொல்லி சொல்லி வராங்க. விளம்பரம்னா நம்மளும் போய் எதுவும் பண்ணுறதில்ல. நீங்கள் எந்த ஊர்? மதுரை பக்கத்து. அதுதான் சொல்கிறேன், அதனால தான் வந்து வராங்க. நல்லா சூடாக எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, உருப்படியாக வேலை செய்யும் போது இப்படி கால் வரும், அதை கட் பண்ணி விட்டு நம்ம பேசுவோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரோட்டா கடைக்கு வந்திருக்கோம். அந்த பரோட்டா கடை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயேந்திரா சரஸ்வதி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல். இது வந்து சிங்கநல்லூர் கிட்ட இருக்கு. நாங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஷூட்டுக்காக வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல கேன்சல் ஆகிடுச்சு. ரீசெண்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி போகிறது எல்லாமே கேன்சல் ஆகுது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பரான கடைகள் வந்து மாட்டுது. அந்த மாதிரி ஒரு கடை தான் இது. இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரே கிடையாதுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லொக்கேஷன் கீழே போடுறேன். ஒரு ரெண்டு ஒயின் ஷாப் இருக்கெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மாதிரி நல்லா இருட்டாக தான் இருக்குது. உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நல்லா பெரிய கல், நிறைய பரோட்டாஸ் போட்டுட்ருக்காங்க. இங்கே என்ன ஒரு மேட்டர்னா எல்லா பரோட்டா கடையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனு மட்டனு இந்த மாதிரி நிறைய சைடு டிஷ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே அது எதுவுமே கிடையாது, ஒன்லி பரோட்டா தான் சின்ன சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு குழம்பு வந்து கொடுக்குறாங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சவுத் சைடில் அந்த மதுரை தென்காசி அந்த சைடில் போனீங்கன்னா ஈவன் தூத்துக்குடியில் கூட போனோம்னா ஒரு மூணு நாலு வகையான சால்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி சால்னா இருக்குது. பரோட்டாக்காக மட்டுமே இங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்காக வந்து பார்க்கலாம், பேசலாம், சாப்பிடலாம். கமா, ஸோ டுடே வி ஹாவ் ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் விமல். விமல் விமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட பேசினாங்க. எப்படி இருக்கீங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பீங்க ப்ரோ? உங்கள் சேனல் எனக்கு தெரிஞ்சு நான் 2-2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் நான் சாப்பிட்றதோட உங்கள் சேனலை பார்த்தாலே எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருன்னு நினைக்கிறேன். டெய்லி சாப்பிட்ணும்னு நினைக்கிறதெல்லாம் உங்கள் சேனல் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நான் ரெகுலராக பார்த்துட்ருப்பேன். ரொம்ப சந்தோஷம். பட் இன்றைக்கி உங்களை நேரில் பார்ப்போம்னு நினைக்கவே இல்லை, நல்லா சர்ப்ரைஸாக இருக்குது. சரி, நம்ம சொல்லுங்களேன், இந்த கடையை பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே 1.5 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்கேன். பட் பரோட்டா வந்து ஷார்ட்டாக இருக்கும். பட் ஆனால் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும், ஒரு சவுத் சைடில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மதுரை சைடு நீங்கள் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத விட அங்கே இருக்க, ஆமாம், அங்கே சாப்பிட்றத விட இங்கே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை விட நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே மூணு விதமான சாலம் தராங்க. அதுலேயே சிக்கன்லாம் ரொம்ப காரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நீங்கள் பிச்சு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி சாப்பிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பரோட்டா சாப்பிடுவீங்க ப்ரோ? நான் ஒரு 6 சாப்பிடுவோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சூப்பர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிட்டன் ஜெம் மாதிரி இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ, ஆமாம். பட் ஆனால் இது ஆல்ரெடி வந்து யூடியூப்ல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமாம் ப்ரோ, ஆமாம். பட் ஆனால் முன்னாடி நான் வந்த புதுசில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ உங்களே மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கனால கூட்டம் அப்படியே அல்லது ப்ரோ. இப்போ அதனாலேயே இந்த இதெல்லாம் பெருசு பண்ணிட்டாங்க. நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அதனால தான் நான் வந்தேன். வேற ஒரு ஷூட்டுக்காக வந்தேன். புரியுது புரியுது. அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, நல்லா பரோட்டாக்கிட்ட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம நீங்க சொல்ற மாதிரி அந்த சவுத் சைடுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டாக்கு 2-3 குருமா. ஆமா ஆமா ப்ரோ, இவங்களும் 3 குருமா குருமா 3 குருமா கொடுக்குறாங்க. அது சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது மட்டன்லாம் கொடுக்குறாங்க, அஃபோர்டபுள் தான். பிரைஸ் வந்து 15 எல்லா இடத்துலயும் வாங்குற அதே ரேட் தான் வாங்குறாங்க. பட் ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும், நீங்க கொடுக்கறதுக்கு வர்த்து. சீரியஸா சூப்பர். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சோ இன்னைக்கு அண்ணா உங்க பேரு? வாசு. வாசு, ஓகே அண்ணா. சொல்லுங்க அண்ணா, நம்ம கடை எவ்வளவு வருஷம் வச்சிருக்கீங்க? ஒரு 4 வருஷம் வச்சிருக்கோம். சரி, ஒன்லி பரோட்டா மட்டும்தான். சரி, சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு இது, ஒன்று செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்ற. அண்ணங்கிட்ட பேசும்போது இந்த எடிட்டிங்கில் ஸ்லோ மோஷன் போட்ட மாதிரி மெதுவாக பேசுறீங்க, ஒரு எனர்ஜியாக பேசுங்கண்ணே. உங்கள் கடையில் வந்து பரோட்டா சாப்பிட்டா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அந்த மாதிரி பேசுங்க. சரி சொல்லுங்க, இப்போ வந்து இப்போது 8:30 ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம கடை. 5:30 ரெடி ஆயிரும். சரி, 5:30 வந்து 9:30 10:00 க்ளோஸ் ஆயிரும். நான் உள்ளே நுழையும் போது நிறைய பேர்த்து கேட்டேன் இந்த மாதிரி, ஆனால் அங்கே ஒரு கடை இருக்குன்னு சொன்னால் பரோட்டா கடையா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஸ்டமர் தான் எல்லா பக்கத்தும் சொல்லி சொல்லி வராங்க. விளம்பரம்னா நம்மளும் போய் எதுவும் பண்ணுறதில்ல. சாப்பிட்றவங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 பேர் சொல்லுவீங்க, அவங்க 4 பேர் அப்படி சொல்லி 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 நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் எந்த ஊர் ஆக்சுவலி? மதுரை பக்கத்து. அதுதான் சொல்கிறேன், அதனால தான் வந்து வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம குருமை எவ்வளோ என்னென்ன குருமை கொடுக்குறீங்க? சிக்கனு, வெஜ்ஜு, மட்டன், மூணு ஐட்டம். ஓகே, ஏன் வந்து நான்வெஜ் ஐட்டம்லாம் கொடுக்கல? இப்போ ஈவன் ஒரு ஆப்பாயிலோ இல்லை முட்டையோ இந்த மாதிரிலாம் ஏன் கொடுக்கல? இன்றைக்கி நீங்கள் வரவங்க கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. சரி சரி, இது அதனால வேறு எதுவும் கூட்டம் அதிகமாக இருக்குது. பரோட்டா போடவே எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும், அதனால தான் நாங்கள் அதெல்லாம் கொடுக்கறதில்ல. சரி சரி சரி, ஆனால் ஃபியூச்சரில் இந்த மாதிரி பண்ணுறக்கு ஐடியா இருக்கா? பண்ணுவோம், பண்ணும். வேறு பக்கத்து ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். சரி, இப்போ நம்ம கடையில் இருக்கிற பரோட்டா கொடுக்குறீங்களா? சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன், சாப்பிடுங்க. ப்ரோ குழம்பு ஊற்றுங்க ப்ரோ. மூணு பரோட்டா, சிக்கனு, மட்டனு, வெஜ்ஜா? வெஜ்ஜு வேலைக்கே ஆகாது, ரெண்டுமே. இந்த சைடு வந்து சிக்கன் ஊற்றுங்க.
வச்சுக்கணா. ஓகே, இந்த சைடு வந்து மட்டன் ஊற்றுங்க. ஓகே கிரேட். ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பரோட்டா வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள் அந்த பரோட்டா உள்ளே நுழையும் போது இங்கே பாருங்கள் எந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் அழகாக ரோஸ்ட் ஆகி இந்த பரோட்டா பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது எனக்கு. ஓகேவா, இந்த பக்கம் சிக்கன் குழம்பு, அந்த பக்கம் மட்டன் குழம்பு, இந்த மாதிரி ரெண்டு வகையான குழம்பு ஊற்றி எடுத்துருக்கேன். ஆடா 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 ஆடா, நல்லா சூடாக எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இங்கே வர்றது பரோட்டாக்காக மட்டும்தாங்க. இந்த பாருங்கள் இங்கே அப்படியே வந்து ஆஹா, நிறைய பரோட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உள்ளே வந்து ஒரு மாதிரி மாவு தங்கின மாதிரி இருக்கும், புரியுதா? அந்த பப்ஸில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மேலெல்லாம் நல்லா பொறு பொருன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது அந்த மாவு தங்கின மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா லேயர்டா, இங்கே பாருங்கள் நல்லா லேயர்டா. இதுலேயும் மாவு இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து காமிக்கல. மேலே நல்ல ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆகி, ஐயோ மட்டன் குழம்பு உண்மையாலுமே நல்லா வாசமாக இருக்குங்க. ஆஹா, நம்ம ஹைவேஸில் போகும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் லைட்டு போட்டு நிறைய பரோட்டா கடை இருக்கும். நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்கனாலும் ஒரே மாதிரி தான் அந்த குழம்பு இருக்கும். அதை வேறு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா கடை குழம்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் அந்த குருமா மாதிரி இந்த குருமா இல்லைங்க. உண்மையாலுமா பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒத்தியாக இருக்குது. ஆனால் இந்த பரோட்டாவோட ரேட் எவ்வளவு? 15 ரூபா. ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 ரூபாய்க்கு இந்த குழம்பும் இந்த பரோட்டாவும் வேறு லெவல். நான் இங்கே என் சப்ஸ்கிரைபரை வந்து மீட் பண்ணேன், அவர் சொல்கிற 6 பரோட்டா சாப்பிடுவேன்னு. இப்போ தான் தெரியுது எப்படி 6 பரோட்டா சாப்பிட்றாரு. இது பாருங்க, இங்கே வந்து சிக்கன் குழம்பு, ஆஹா அமேசிங்காக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மட்டனுக்கும் சிக்கனுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியுது. நல்லா தேங்காய் பேஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி குருமாலாம் சாப்பிடும்போது இந்த பட்டகிராம்பு ஸ்மெல்லு, இந்த சில இந்த கொத்துமல்லி ஸ்மெல்லாம் மூஞ்சிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. வா, ரீசெண்டாக நான் சாப்பிட்டதுலேயே தி பெஸ்ட் பரோட்டா கிடைக்காது. சரி, நம்ம ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உண்மையாலுமே சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசுகிறக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இருக்கிறது பரோட்டாவும் மூணு வகையான குருமா. வெஜ்ஜு யூஸ்வலாக நான் எங்கே போனாலும் அந்த பரோட்டாவுக்கும் வெஜ்ஜு குருமாவுக்கும் செட் ஆகாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அதனால் வாங்கலை, ரெண்டே ரெண்டு குருமா தான் வாங்கியிருந்தேன் நான். நான் சொல்லியிருந்த மாதிரி தான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குருமாவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நிறையா பரோட்டா கடையில் வந்து அது பண்ணுறதே கிடையாது. நிறைய சைடிஷ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன கடை தான். இங்கே பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதும் நாங்கள் எல்லா வீடியோஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். நிரம்ப போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:40 ஆயிடுச்சு. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ஏற்றிகிட்டே இருக்காங்க, போயிட்டு தான் இருக்குது. ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பரோட்டா வந்து ஒரு 2, 3, 4 எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பரோட்டா வரைக்குமே நல்லாவே சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம். ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஒரு அடைக்கிற மாதிரி இல்லை. யூஸ்வலாக பரோட்டா வீடியோ பண்ணும்போது அது கெட்டது அது அப்படி இப்படி நிறையா வரும். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. என்றைக்காக ஒன்று தான் நம்ம சாப்பிட்றோம், டெய்லியும் சாப்பிட்றது தான் தப்பு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன் நான் கீழே போடுறேன், ஃபோன் நம்பரும் மென்ஷன் பண்ணுறேன். சிங்கானல்லூர் சைடுக்கு இது வரீங்க இல்லை இங்கேருந்து டூவர்ட்ஸ் திருப்பூர் போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்குன்னா நீங்கள் லெஃப்ட்டில் உள்ளுக்குள்ளே வந்துட்டு காரோ பைக்கும் பார்க் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுங்க. உண்மையாலுமே நான் சாப்பிட்டதான் நல்லா தான் இருந்தது. பரோட்டாவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ். ஓகேவா, நீங்கள் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் வித் வசந்த் அண்ட் ராம்கண்ணன். பாய்.